சென்னை ரசிகர்களுக்கு ரொம்ப வந்து அதிர்ச்சி அளிக்கக்கூடிய வந்து செய்திகள் வந்து வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். என்னன்னா, ஒரு ஃபாஃப்டு பிளேசர்ஸ் வந்து இன்ஜுரி ஆயிருக்கிறாருன்னு செய்தி வருது. ஒரு பிராவோ வந்து ஃபுல்லா ஃபிட்டா இல்லை அப்படிங்கிற மாதிரி செய்தி வருது. ஒரு மோயின் அலியும் சாம் கர்னும் வந்து ஐபிஎல் வந்து பிளே ஆஃப்ஸ் ஆட மாட்டாங்க, அவங்க வந்து T20 வேர்ல்டு கப் பிராக்டிஸுக்காக போயிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி செய்திகள் வருது. இது எல்லாமே வந்து ஒரு நெஞ்சில் அப்படி ஒரு கடப்பாறை இறங்குற மாதிரியான ஒரு ஒரு செய்தி தான் சென்னை ரசிகர்களை பொறுத்த வரைக்கும். ஏன்னா நான்கு வீரர்களுமே வந்து முக்கியமான வீரர்கள், இவங்க வந்து இவங்களுக்கு எந்த பாதிப்பு ஏற்பட்டாலும் வந்து அது டீம்ல வந்து மிகப்பெரிய அளவில் வந்து பாதிப்பை ஏற்படுத்தும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்துருவோம், இந்த நான்கு வீரர்கள் இல்லாமல் இருந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வந்து பார்த்துருவோம், எப்படி வந்து மேனேஜ் பண்ணுவாங்க அப்படிங்கிறத பார்ப்பேன். ஒரு பிராவோ வந்து முன்ன இருந்தா வந்து ஃபார்ம்ல இல்ல, முன்ன வந்து டெத் ஓவர்ல கன் மாதிரி இருப்பாரு, இப்போ வந்து பெரிய அந்த அளவுக்கான ஒரு ஃபார்ம்ல இல்லை அப்படின்னாலுமே வந்து ஒரு முக்கியமான வீரரா தொடர்ந்து சென்னை அணியில வந்து இடம்பெற்றுக்கிட்டே இருக்கிறாரு. ஆனா வந்து அவர் பிராவோ வந்து அடிக்கடி வந்து ஒரு காயம் ஏற்படக்கூடிய வீரரா தான் இருக்கிறாரு. ஸோ நம்ம வந்து பார்த்துருப்போம், அவர் பிராவோ வந்து காயம் ஏற்படப்போ பெவிலியன்ல இருக்கும்போது வந்து டோனி வந்து அழகாவே வந்து மற்ற வீரர்களை வச்சு மேனேஜ் பண்ணியிருப்பாரு. பிராவோ இல்லாதது வந்து பெரிய குறையா தெரியாத அளவுக்கு டோனி வந்து மேனேஜ் பண்ணியிருப்பாரு, பேலன்ஸ் அந்த பேலன்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணிருவாரு. ஸோ அதனால வந்து அவர் பிராவோ இல்லாம இருந்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கான ஒரு விஷயங்கள்லாம் நம்ம இதுக்கு முன்னாடியே வந்து பார்த்துருக்குறோம். அதனால வந்து பிராவோ வந்து இல்லாம இருந்தாலுமே இல்லாம இருந்தாலும் அப்படிங்கிற பட்சத்துல வந்து இந்த டோர்னமெண்ட்டுக்கே மிச்சம் இருக்கிற மேட்சஸ்க்கு எல்லாமே இல்லைன்னு இல்லை, ஒரு ரெண்டு மூணு மேட்சஸ்க்கு இல்லாம இருந்தார் அப்படின்னா வந்து நிச்சயமா வந்து அதை மேனேஜ் பண்ணிட முடியும் வந்து டோனியால. ஸோ அதனால சென்னை அணிக்கு அது ஒரு ரெண்டு மூணு மேட்சஸ்க்கு வந்து பிராவோ இல்லை அப்படின்னா வந்து அது பெரிய வந்து பாதிப்பை ஏற்படுத்தாது அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு ஃபாஃப் டூ பிளேசஸை பொறுத்த வரைக்கும் ஒரு அட்டகாசமான பேட்ஸ்மேன், சென்னை எப்பெல்லாம் விழுந்து கிடக்குறாங்களோ அப்பெல்லாம் வந்து அடிச்சு கொடுத்து ஒரு சென்னையை வந்து தூக்கி நிறுத்தக்கூடிய வந்து ஒரு பேட்ஸ்மேனாக இருக்கிறாரு. பயங்கரமான ஃபார்ம்ல வேற இருக்கிறாரு. இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிஞ்சதுல ஏழு மேட்ச், அதில் வந்து நாலு ஹாஃப் சென்ச்சுரிஸ் அடிச்சிருக்கிறாரு. நாலுமே வந்து கண்டினியூஸா நாலு மேட்சஸுமே அடிச்சது. இந்த இப்போ மதம் பண்ணா இப்போ வந்து ஒரு சிபிஎல் வந்து ஆடிக்கிட்டு இருந்தாரு, செயின்ட் லூசி அப்படிங்கிற டீமுக்காக. அதுல பார்த்தோம் பண்ணா ஒரு சென்ச்சுரி அடிச்சிருக்கிறாரு, ஒரு 80 பிளஸ் ஸ்கோர் அடிச்சிருக்காரு. நம்மளே நல்ல ஃபார்ம்ல இருந்துகிட்டு இருந்தாரு. திடீர்னு பார்த்தோம் அப்படின்னா இன்ஜுரி அப்படிங்கிறாங்க. ஸோ வந்து ஒரு அட்டகாசமான ஃபார்ம்ல இருந்த வீரர், சென்னை அணிக்கு ஒரு தூண் மாதிரி இருந்த வீரர், ஓப்பனிங்ல வந்து சிறப்பாக வந்து பெர்ஃபார்ம் பண்ணி கொடுக்கக்கூடிய வீரர். அவர் ஒருவேளை இல்லை அப்படி இப்படி அவர் ஒரு இன்ஜுரினால வந்து ஒரு ரெண்டு மூணு மேட்சஸ் ஆடாம போனார் அப்படின்னா கூட வந்து அது மிகப்பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா ஓப்பனிங்ல வந்து ஏற்கனவே வந்து ருத்ராஜ் கெய்க்வாட் ஆடிக்கிட்டு இருக்கிறாரு. ஸோ அவர் வந்து ஒரு யங்ஸ்டர், இன்னொரு ரெண்டுல வந்து சீனியரா வந்து இவர் இருந்தார், ஒரு ஃபாஃப் டூ பிளேசஸ் வந்து இருந்தார். இந்த மிக்ஸ் வந்து ரொம்ப கரெக்டாக இருந்துச்சு ரெண்டு பேரை பொறுத்த வரைக்குமே. இப்போ அவர் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் வந்து யாரை வச்சு ஓப்பனிங் போவாங்க அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய அளவில் வந்து ஒரு ஒரு கேள்வி எழுப்பக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. ஒரு ராபின் உத்தப்பா உள்ள கொண்டு வருவாங்களா, ராபின் உத்தப்பா உள்ள கூட்டம் தான் ஒரு ஃபாஃப் டூ பிளேசஸ்க்கான ஃபாரின் ஸ்டார்ட்ல யார் ஆட வைப்பாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஒரு கேள்வி இல்லாமல் வந்து எழுப்பம் வந்து ஒரு டூ பிளேசஸ் வந்து ஒரு மேட்ச்க்கு வந்து இல்லைனாலுமே அது வந்து சென்னைக்கு வந்து மிகப்பெரிய அளவில் இம்பாக்ட் ஏற்படுத்தக்கூடிய வந்து ஒரு விஷயமா தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா இவங்க ரெண்டு பேரையும், ஆனா வந்து ஒரு டியூப்லெஸ் பொறுத்த வரைக்கும் இன்ஜுரி வந்து அவர் வந்து இந்த ஃபுல் சீசன் வந்து விளையாடாம போக மாட்டாரு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு. எப்படியும் வந்து மிஞ்சி போனா வந்து ஒரு ரெண்டு மூணு மேட்சஸ் வந்து டிலே ஆனாலுமே கூட ஒரு ரெக்கவர் ஆகி வந்துருவார் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து ஒரு நம்பிக்கை இருக்கு. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் வந்து சென்னை வந்து ஒரு ஒரு ஏழு மேட்ச் ஆடி அஞ்சு மேட்ச் வந்து ஜெயிச்சிருக்கிறாங்க இல்லையா, நிச்சயமா வந்து பிளே ஆஃப்ஸ் போயிடுவாங்க. எப்படியும் வந்து தட்டு தர மாதிரி உருண்டு புரண்டாவது ஜெயிச்சாது வந்து பிளே ஆஃப்ஸுக்கு நிச்சயமா போயிடுவாங்க. அதனால வந்து ஒரு ரெண்டு மூணு மேட்சஸ்க்கு வந்து டூ பிளேசஸ் வந்து இல்லாமல் இருந்தா அப்படின்னு இருந்தாலுமே கூட வந்து அது பெரிய அளவில் வந்து பிரச்சனையை வந்து சென்னை அணிக்கு ஏற்படுத்தாது அப்படின்னு தான் நினைக்கிறேன். வந்து இதுதான் பிராவோ வந்து இல்லாததும் வந்து பிரச்சனை ஏற்படுத்தாது பெரிய அளவில், அது வந்து எப்படி வந்து சென்னை வந்து இதுக்கு முன்னாடி சமாளிச்சிருக்கிறாங்க. டியூப் பிளேசஸ் பொறுத்த வரைக்கும் அவர் வந்து ஃபர்ஸ்ட் ரெண்டு மூணு மேட்சஸ்க்குள்ளேயே வந்து ரெக்கவர் ஆகி வந்துட்டார் அப்படிங்கிற பட்சத்தில் வந்து அது பெரிய அளவில் இம்பாக்ட் ஏற்படுத்தாது அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் வந்து அடுத்து வந்து மோயின் அலி சாம் கரன் இவங்க ரெண்டு பேர் விஷயம்தான் வந்து ஒரு பயங்கரமானதாக இருக்கும். ஏன்னா இவங்க வந்து பிளே ஆஃப்ஸில் தான் ஆட மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க இங்கிலாந்து பிளேயர்ஸை பொறுத்த வரைக்கும். ஸோ ஒரு பிளே ஆஃப்ஸில் ஆடாமல் போனாங்க அப்படின்னா வந்து ஒரு ஒரு பயங்கரமான ஒரு மிஸ்ஸாக இருக்கும் சென்னைக்கு வந்து. ஏன்னா வந்து ஒரு மோயின் அலி பார்த்தோம்னா வந்து ஒரு சர்ப்ரைஸ், இந்த சீசனில் உள்ள வந்து சென்னைக்கு வந்து டாப் ஆர்டரில் உள்ள வந்து டாப் ஆர்டரில் பேட்டிங் வந்து ஒரு பவுலிங் வந்து ஆஃப் ஸ்பின்னராக வந்து ரொம்ப வந்து அட்டகாசமாக வந்து பண்ணிக்கிட்டு இருக்காரு, ஒரு ஆல்ரவுண்டராக வந்து ஒரு எதிர்பார்க்காத பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னா சென்னை அணிக்கு பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு ஒரு மோயின் அலி தான். அவர் வந்து அட்டகாசமாக பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு, டாப் ஆர்டர்ல நல்லா அடிச்சு கொடுக்குறாரு, ரன் ரேட்டை வந்து கூட்டி கொடுக்குறாரு. அப்புறம் வந்து ஒரு சாம் கரன், சாம் கரன் வந்து லெஃப்ட் ஆர்ம் பேசர், அதுவே வந்து அவருக்கான ஒரு மிகப்பெரிய தகுதி. ஸோ ஒரு பயங்கரமான வேரியேஷன் வந்து கொடுக்குறாரு டீமுக்கு பவுலிங் பொறுத்த வரைக்கும். பேட்டிங் பொறுத்த வரைக்கும் அவரை டாப் ஓப்பனிங்ல இருந்து கீழே வரைக்கும் எங்கே வேணாலும் வந்து இறக்கி விடலாம், எங்கே இறக்கி விட்டாலும் வந்து பிரிச்சு மேஞ்சிட்டு வந்து வந்துருவாரு. ஸோ அப்படி ஒரு பேட்ஸ்மேனாக இருக்கிறாரு. இந்த ரெண்டு பேருமே வந்து இவங்களோட அந்த அந்த பிளே ஆஃப்ஸ்ல ஆட மாட்டாங்க அப்படிங்கிற செய்தி வந்து மிகப்பெரிய அளவில் தாக்கம் ஏற்படுத்தக்கூடிய வந்து செய்தியாக தான் இருக்கும்.
என்னன்னா வந்து இப்போ ஒரு ஃபர்ஸ்ட் ரெண்டு மூணு மேட்சஸ் ஆட மாட்டாங்க அப்படின்னா கூட வந்து பரவாயில்ல, ஏதோ ஒரு பிளேயர்ஸை வச்சு சமாளிச்சு இவங்க வந்ததுக்கு அப்புறம் வந்து இவங்களை வந்து உள்ள போட்டு வந்து பிளேயிங் லெவலில் கொண்டு வந்துடலாம். பட் வந்து இந்த இந்த லீக் மேட்சஸ்லாம் ஆடிட்டு பிளே ஆஃப் வந்து ஆட மாட்டாங்க அப்படின்னா வந்து அது வந்து நல்லாவே இருக்காது. ஏன்னா வந்து ஒரு லீக் மேட்சஸ் பூரா இவங்களை வச்சு ஆடிட்டு இன்னொரு ரெண்டு பிளேயர்ஸை கொண்டு வந்து நேராக பிளே ஆஃப்ஸில் வந்து இறக்குறோம் பிளேயிங் லெவனுக்குள்ள கொண்டு வரோம் அப்படின்னா அது வந்து ஒரு ஒரு பெரிய வந்து ரொம்பவே வந்து தவறான வந்து முடிவாக போயிடும். ஏன்னா அந்த ரெண்டு பிளேயர்ஸ்க்கு என்ன ரோலு, அவங்க எப்படி வந்து செட் ஆகி ஆடுவாங்க அப்படிங்கிறதுலாம் வந்து மிகப்பெரிய அளவில் கேள்வி ஆகிரும். ஸோ இது வந்து எப்படி சிஎஸ்கே வந்து சமாளிக்க போகிறாங்க அப்படிங்கிறது தான் வந்து ஒரு சுவாரஸ்யமான விஷயமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு மோயின் அலியும் ஒரு சாம் கர்னும் வந்து ஒருவேளை வந்து பிளேயர்ஸுக்கு வந்து நிச்சயமா ஆட மாட்டாங்க அப்படிங்கிறது வந்து 100% உறுதி ஆகிருச்சு அப்படிங்கிற பட்சத்தில் வந்து சென்னையை பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு ஒரு 3-4 மேட்சஸ் ஃபர்ஸ்ட் 3-4 மேட்சஸ்க்கு வந்து இவங்க ரெண்டு பேரையும் வச்சு ஆடிட்டு அடுத்து வந்து ஒரு 2-3 மேட்சஸ்க்கு வந்து வேற ஏதாவது இவங்களுக்கு பதிலாக எந்த வீரரை வச்சு ஆட போறோமோ அவங்கள வச்சு ஆடிடணும் லீக் மேட்சஸ் அப்படிங்கிற பட்சத்தில் தான் வந்து ஒரு பிளே ஆஃப்ஸுக்கு போறதுக்கு வந்து சரியா இருக்கும். அந்த புதுசாக இவங்களுக்கு பதிலாக வந்து மாற்று வீரர்களாக உள்ள வரவங்க அந்த 2-3 மேட்சஸ்ல வந்து கொஞ்சம் தங்களோட ரோலை புரிஞ்சுக்கிட்டு செட் ஆகி வந்து ஒரு பிளே ஆஃப்ஸ்க்கு போறதுக்கு வந்து தயாரா இருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த விஷயங்கள்லாம் வந்து தோனி வந்து இதெல்லாம் வந்து ரொம்ப சிறப்பாக வந்து பண்ணுவார். ஒரு பிளேயர்ஸை வந்து திடீர்னு கொண்டு போய் உள்ள போய் இறங்கி வந்து அப்படியெல்லாம் வந்து பண்ண மாட்டார். ஸோ இந்த விஷயத்துல தோனி எப்பயுமே அந்த பிளேயிங் லெவன் அப்படிங்கிறத வந்து உறுதியா இருப்பாரு. ஒரு பிளேயர்ஸுக்கு வந்து சரியான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கறதுல வந்து உறுதியா இருப்பாரு. அதனால வந்து இந்த விஷயத்த வந்து தோனிட்ட எதிர்பார்க்கலாம். பிளே ஆஃப்ஸ் வந்து பிளேயர்ஸ்ல இவங்க ரெண்டு பேரும் 100% இருக்க மாட்டாங்க அப்படின்னு உறுதியாகிருச்சு அப்படிங்கிற பட்சத்துல வந்து நிச்சயமா வந்து வேற ஏதோ ஒரு ரெண்டு பிளேயர்ஸ் வந்து இவங்களை பதிலாக மாற்ற ஆட போற ரெண்டு பிளேயர்ஸை வந்து ஒரு 2-3 மேட்சஸ் முன்னதாகவே வந்து களம் இருக்குவார் அப்படிங்கிறதா வந்து எதிர்பார்க்கப்படுது. ஸோ வந்து எப்படினாலுமே வந்து இந்த 4 வீரர்கள் வந்து ஒரு மேட்ச் ஆடலைன்னா கூட வந்து சென்னை அன்னைக்கு ஒரு 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 பின்னடைவு அப்படிங்கிறதுல வந்து எந்த மாற்றமே வந்து இல்லை அப்படிங்கிறதா வந்து என்ன தரிசனம். ஸோ இனிமேலும் யாராச்சும் இன்ஜுரின்னு எங்கேயாவது போயிடக்கூடாது, வேற எங்கேயாவது போறேன் அப்படின்னு சொல்லி வெளியே இறக்கக்கூடாது அப்படிங்கிறதா வந்து சென்னை ரசிகர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு ஒரு விஷயமா இருக்கு அப்படின்னு நினைக்கிறாங்க. ஏன்னா வந்து ஏற்கனவே வந்து இவங்களெல்லாம் வந்து முக்கியமான ஒரு கீ பிளேயர்ஸாக இருக்கிறாங்க. இவங்களோட பர்ஃபார்மன்ஸ் வந்து சென்னை வந்து ஜெயிக்கிறதுக்கு ரொம்ப பெரிய அளவில் நம்பிக்கை அளிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இவங்க இவங்க இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் வந்து ஒரு டோனி மேலையும் ரெய்னா மேலையும் 52 மேலையும் வந்து பெரிய அளவில் ஒரு ப்ரெஷர் விடும். ஸோ அது வந்து அவங்க வந்து அவங்க வந்து அந்த அளவுக்கான ஒரு ஃபார்ம்ல இல்லாத வீரர்களா இருக்கிறாங்க, ஒரு மேட்ச் பிராக்டிஸ் இல்லாத வீரர்களா இருக்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்துல வந்து அது மிகப்பெரிய வந்து தலைவலியா வந்து சென்னைக்கு வந்து முடியும். அதனால வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து இவங்களெல்லாம் வச்சு வந்து கம்ப்ளீட்டா வந்து இந்த சீசனை முடிக்க பார்க்கணும். ஸோ முடியாத பட்சத்துல வந்து எப்படியாவது சமாளிச்சாக்கணும். ஸோ சென்னை என்ன பண்றாங்க அப்படின்னு பார்க்கலாம். நன்றி.